அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசினுடைய செய்தி வெளியீடு வெப்சைட்டில் தற்போது COVID-19 ஊரடங்கு குறித்து ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட அனுமதிகளும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட அனுமதிகளும் கொடுத்துருக்காங்க. அதாவது 11 மாவட்டங்களுக்கு ஒரு சில தலைவர்களும், 27 மாவட்டங்களுக்கு இன்னும் கூடுதல் தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எது இயங்கும் எது இயங்காதுங்கிற தகவல்களை இந்த காணொளி தெளிவாக விளக்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன கொடுத்துருது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. குடும்ப டை சம்பந்தமாக 9 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 93 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 54 காணொலிகள், GPDP குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது தமிழக அரசினுடைய செய்தி வெளியீடு. இன்று மாலை நமக்கு வெளியிட்டிருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் ஊரடங்கு சில தலைவர்களுடன் மேலும் ஒரு வாரம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது 11 மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட தலைவர்களும் மற்ற மாவட்டங்களுக்கு கூடுதல் தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரடங்கின் போது எல்லா இடத்துலையுமே ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் பார்க்க இருக்கிறோம். கடைகளின் நுழைவு வாயிலில் வாடிக்கையாளர் பயன்படுத்தும் வகையில் ஹேண்ட் சானிடைசர் கண்டிப்பாக வைக்கணும். உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்து தான் அலோ பண்ணணும். கடைகளில் பணிபுரிபவர்களும் வாடிக்கையாளரும் கட்டாயம் முகக்கவசம் அணிவதை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து கடைகளும் குளிர்சாதன வசதி இல்லாமல் செயல்படுவதோடு கடைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான நபர்களை அனுமதிக்கக்கூடாது. கடைகளின் நுழைவாயிலில் பொதுமக்கள் வரிசையில் காத்திருக்கும் போது ஒரு நபருக்கும் மற்றவருக்கும் இடையே போதுமான இடைவெளி இருக்கும் வகையில் குறியீடுகள் போடப்பட வேண்டும். எந்தெந்த மாவட்டங்கிறது பார்க்க இருக்கிறோம். இந்த ஊரடங்கின் போது அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்புகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் வந்திருந்தாலும் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நோய் தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதை கருத்தில் கொண்டு, அதே சமயம் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் தற்போது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள தலைவர்களுடன் மேற்காணும் 11 மாவட்டங்களில் கூடுதலாக கீழ்கண்ட அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளுடன் 14/6/2021 முதல் அந்த 11 மாவட்டத்துக்கும் கீழ்கண்ட தலைவர்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னா, தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள், ஹவுஸ் கீப்பிங் வந்து இ-பதிவுடன் அமைக்கப்படும். மின் பணியாளர்கள், பிளம்பர்கள், கணினி இயந்திரங்கள் பழுதுநீக்கவர்கள், எல்லா சுயதொழில் போகிறவங்களும் காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணிக்குள் இ-பதிவுடன் அனுமதிக்கப்படுவாங்க. அதாவது நம்ம இப்போ கடந்த வீக்கில் 27 மாவட்டத்துக்கு என்னென்ன அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதை இதில் இவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மிதிவண்டி அந்த ரிப்பேர் பண்ணுற ஒரு ஷாப் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் எல்லாம் இ-பதிவினுடன் அனுமதிக்கப்படும். வேளாண் உபகரணங்கள், பம்பு செட்டு, பழுதுநீக்கும் கடைகள் அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுதுநீக்கும் கடைகள் வந்து 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். மண்பாண்டம், கைவினைப் பொருட்கள் விற்பனை வந்து காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும். ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு அது வந்து 25% பீப்புளோட வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும். மேலே குறிப்பிட்ட 11 மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள சில செயல்பாடுகளுடன் கூடுதலாக கீழ்கண்ட செயல்பாடுகளும் அனுமதிக்கப்படும். அதாவது மேலே குறிப்பிட்ட 11 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு அடிஷ்னலாக தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் பார்க்க இருக்கிறோம். அழகு நிலையங்கள், சலூன்கள், குளிர்சாதன வசதி இல்லாமலும் ஒரே நேரத்தில் 50% வடிவங்களை மட்டும் கொண்டு அனுமதிக்க வேண்டும். காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் இனி முடி திருத்தும் நிலையங்கள் செயல்பட அனுமதி கொடுத்துருக்காங்க. அரசு பூங்காக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்கள், விளையாட்டுத் திடல்களில் காலை 6 மணி முதல் காலை 9 மணி வரைக்கும் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. வேளாண் உபகரணங்கள், பம்பு செட்டு, பழுதுநீக்கும் கடைகள் இதெல்லாம் திறந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள்
கண் கண்ணாடி வந்து காலை 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. மண்பாண்டம் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் வந்து காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மென்பொருட்கள் பழுது நோக்கும் கடைகள் வந்து காலை 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும். டாஸ்மாக் கடைகள் வந்து காலை 10 மணி முதல். முக்கியமான சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், டாஸ்மாக் கடை திறக்கிறாங்க, காலை 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் செயல்படும். செல்பேசி மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரைக்கும். டாஸ்மாக் மட்டும் 5 மணி வரைக்கும், மற்ற கடைகள் 2 மணி வரைக்கும். இது முக்கியமான ஒரு விஷயம். கட்டுமான பொருட்கள் காலை 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும். மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரைக்கும் அனுமதி. பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகள் அனுமதிக்கப்படும். ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள 8 மதி நிறுவனங்களில் லாஸ்ட் டைம் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க, இப்போ 50% பீப்புளோட அனுமதிக்கலாம் கொடுத்துருக்காங்க. இதர தொழிற்சாலைகளும் 30% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 4 சக்கர வாகனங்களில் பணிக்கு செல்ல ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்போது அவர்கள் தங்களது 2 சக்கர வாகனங்களிலும் இ-பதிவு மற்றும் தொழிற்சாலை வழங்கியுள்ள அடையாள அட்டைகளுடன் பணிக்கு சென்றுவர அனுமதிக்கப்படுவர். தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் 20% பணியாளர்கள் மற்றும் 10 நபர்கள் மட்டும் அல்லது 10 நபர் மினிமம் மேக்சிமம் 10 இல்லைன்னா 20% பணியாளர்கள் அனுமதிக்கப்படுவர். வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், அனைத்து காப்பீட்டு நிறுவனங்கள் 33% பணியாளர்களும் செயல்பட அனுமதிக்கப்படும். பொது எல்லாருமே தேவையில்லாமல் விட்டுட்டு வெளியே வரக்கூடாது, கூட்டம் சேரக்கூடாது, அடிக்கடி கைகளை கழுவுங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, கிருமி நாசினி அப்பப்போது கையில் சுற்றி அந்த யூஸ் பண்ணி கையை க்ளீன் பண்ணிவிடுங்கிறாங்க. அரசினுடைய முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொரோனாவை முற்றிலும் அகற்றிட உதவ வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுள்ளது. முக்கியமான விஷயம் ஹைலைட் வந்து டாஸ்மாக் கடை திறக்க அனுமதி கொடுத்துருக்காங்க, காலையிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, மற்ற கடைகளுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.